ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஃபைன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கேரட் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அதோடய யூசஸ் அண்ட் பெனிஃபிட் வந்து நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு கேரட் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டேன். எப்போயும் தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் பால், தேவையான அளவு பால் இருக்கு இல்லையா, ரா மில்க் தான், காய்ச்சாத பால் எடுத்து ஊற்றி பிளெண்ட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இந்த பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டை நல்லா ஃபில்டர் பண்ணி அதோடய ஜூஸ் அண்ட் எசன்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அதில் கிராம் ஃப்ளவர், கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சோ சிம்பிள். நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா, அதில் பால், கடலை மாவு, கேரட்டோட ஜூஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். மில்கில் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குது, இது வந்து டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் நமக்கு நல்லாவே சரி பண்ணி கொடுக்கும். கேரட்லேயும் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது, அதுவுமே நம்ம அதுக்கு வந்து ரொம்ப ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கும், நல்லா ஒரு க்ளோ கிடைக்கும். நீங்கள் வந்து இதை இன்டேக்காக கேரட் ஜூஸாக கூட குடிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கையும் உங்களுக்கு டைம் இருக்கப்போ யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு கண்டெய்னரில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு 2 டேஸ் வர ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். நைட் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். பை பை.